வணக்கம், வெல்கம் டு சிம்பிளி ரீட் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பர் புக்கு உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து தி ஆர்ட் ஆஃப் ஹாப்பினஸ். ஹிஸ் ஹோலினஸ் தலை லாமா அவர்கள் சொல்லி அதை வந்து ஹார்வர்ட் கட்லர் அப்படிங்கிற ஒரு டாக்டர், அவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு, இவருடைய போதனைகள் எல்லாம் கேட்டு அதை பேஸ் பண்ணி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. 1998 வந்த புஸ்தகம். வந்ததுமே கொஞ்ச வருஷத்தில் இது ஒரு இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லர் ஸ்டேட்டஸ் கிடச்சிருச்சு. முக்கியமாக இந்த புஸ்தகம் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இந்த புஸ்தகத்தினுடைய ஆடியோ புக் வந்து இலவசமாக யூடியூப்பில் வந்து இருக்குது, நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நான் யூடியூப்லேயும் கேட்டேன், இந்த புஸ்தகத்தையும் படித்தேன். இந்த புஸ்தகம் நான் ஏன் சூப்பர் புஸ்தகம் அப்படின்னு சொன்னேன்னா, அதாவது தலைப்பு வந்து தி ஆர்ட் ஆஃப் ஹாப்பினஸ், எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். இதில் ஆரம்பத்திலே இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சந்தோஷமாக இருக்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு குயிக்காக உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி வந்து கிடைக்காது அப்படி நினச்சி நீங்கள் இந்த புஸ்தகத்தை படிக்காதீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து உடல் நலமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து நல்ல ஃபுட்டு சாப்பிடணும், அதே மாதிரி வந்து உடற்பயிற்சி பண்ணணும், உங்களுடைய மனநிலையை நல்லபடியாக வச்சுருக்கணும் இல்லையா. நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அது மாதிரி உங்களுடைய மைண்ட் ஆரோக்கியம், அதாவது வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கும் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணணும், நிறைய எஃபர்ட் போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல வந்து இந்த ஹார்வர்ட் கட்லருங்கிறவர் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறார். இந்த புத்தகம் மொத்தம் வந்து 5 பாகமாக பிரிச்சுருக்கிறாங்க. இதில் முதல் பாகம் என்னென்னா, பர்பஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையில் பர்பஸ் என்ன, உங்களுடைய லைஃபினுடைய பர்பஸ் என்ன. எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் பர்பஸ்ஸு, அதன் பிறகு தான் எல்லாமே இல்லையா. ஸோ இந்த புத்தகத்தில் ஆரம்பத்திலே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், உங்களுடைய உரிமை, அதாவது சந்தோஷமாக இருக்கணுங்கிறது உங்களுடைய உரிமை, அதை வந்து எங்கேருந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், அது வந்து வெளியில் இருக்க சந்தோஷம் வெளியில் இருக்கா இல்லை மனசுக்கு உள்ளே இருக்கா அப்படிங்கிறத இவங்க வந்து விளக்கமாக சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு சந்தோஷங்கிறது உங்கள் மனசில் தானே இருக்குது. ஸோ அதை பற்றி இவங்க பேசும்போது, நீங்கள் நிறைய செலவு பண்ணுறீங்க, ஆடம்பரமான ஆடைகள் வாங்குறீங்க, ஆடம்பரமான ஜுவல்லரி வாங்குறீங்க, ஆடம்பரமான கார் வாங்குறீங்க, அதெல்லாம் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குமா, கொடுக்காது. சந்தோஷங்கிறது உங்களுடைய மனதில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல இவங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு இவங்க வந்து சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு வர முடியும். அதுக்கு இவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் வந்து சாப்டர் வைஸாக சொல்கிறாங்க. ஒரு பகுதியில் இவங்க வந்து வார்ம்த் அண்ட் கம்பேஷன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அதாவது பச்சாதாபம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து பரிதாபம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இருக்கிற நிலைமை இருக்கு இல்லையா, இதை வந்து எல்லாருமே இந்த நிலைமையில் நல்ல நிலைமையில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு கம்பேஷனேட்டாக பார்க்கணும் அப்படின்னா, கம்பேஷனேட்டாக பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு இரக்கத்தோட ஒரு தயக்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பச்சாபத்தோட நீங்கள் அடுத்தவங்களுடைய பொசிஷனை வந்து நீங்கள் வந்து உணர்ந்தால் தான் உங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு ஸ்டோரி, ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி இந்த ஹார்வர்டுங்கிறவர் வந்து தலை லாமா வந்து சொல்லி அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து புத்த மாகாண பற்றியது. ஒரு லேடி அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு குழந்தையை இழந்துடுறாங்க, அந்த குழந்தை வந்து இறந்துருது. அப்போது அந்த லேடிக்கு வந்து அந்த இழப்பை வந்து அவங்களால வந்து அதாவது சகிச்சுக்க முடியலை. ஸோ புத்தர்கிட்ட வர்றாங்க, யாரோ சொல்லியிருக்காங்க புத்தர்கிட்ட நீங்கள் வந்து வேண்டுனீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து உயிர் கிடச்சிரும் அப்படின்னு. ஸோ இந்த லேடி புத்த மகான்கிட்ட வந்து, இப்படி எனக்கு இருக்கிறது ஒரு குழந்தை, என் குழந்தைக்கு எப்படியாவது நீங்கள் வந்து உயிர் கொடுங்க, உங்களால் முடியும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு இந்த லேடி சொல்லும்போது புத்த மகான் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, அது வந்து பண்ணலாம், ஆனால் அதுக்கு வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் வேணும், நீங்கள் ஒன்று செய்யுங்க, அதாவது நீங்கள் ஒரு கை அளவு கடுகு, மஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை நீங்கள் ஒரு ஃபேமிலி ஏதாவது ஒரு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரணும், அந்த வீட்டில் இறப்பே இருக்கக்கூடாது,
அதாவது யாருமே இறந்துருக்க கூடாது, குழந்தையோ இல்ல வந்து பெரியவங்களோ யாருமே இறக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் நீங்கள் ஒரு கைப்பிடி நீங்கள் வந்து கடுகு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு புத்த மகான் சொல்கிறாரு. இந்த லேடி எல்லா இடத்துலையும் போயிட்டு எங்கேயுமே இல்லாமல் இவங்கள்ட்ட வந்து புத்த மகான்கிட்ட வந்து, நான் எல்லா வீட்லேயும் கேட்டேன், எல்லா வீட்லேயும் ஏதாவது ஒரு முறையில் ஒரு டெத் இருக்குது அப்படின்னு இந்த லேடி வந்து புத்த மகான்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பார்த்தீங்களா, இழப்பு வந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே வர்றது, நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும், அதை வந்து யாருமே வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையாக வந்து இந்த புத்தகத்தில் வைக்கிறாங்க. அது எதுக்குன்னா, கம்பேஷன், நமக்கு வந்து ஒரு இழப்பு வரும்போது அதை நம்ம ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறோம். இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ இழப்பு இருக்குது, அதை நீங்கள் வந்து ஒரு பச்சாவத்தோட பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தவங்களுடைய துன்பம் புரியும் அப்படிங்கிறது தான் இவங்க வைக்கிற பாயிண்ட். மூணாவது, இவங்க ஒரு பகுதியில் அதாவது துன்பத்திலேருந்து நீங்கள் வந்து என்ன கற்றுக்கணும், கற்றுக்க வேண்டும், அதுவும் வந்து மகிழ்ச்சியில் வந்து ஒரு பங்கு தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா துன்பங்கிறது வந்து இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்குமே இருக்கும். முதல்ல இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, துன்பங்கிறது வந்து எனக்கு தான் துன்பம் வந்திருக்கு, அடுத்தவங்களுக்கு இருக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. துன்பங்கிறது வந்து வாழ்க்கையில் ஒரு அங்கம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உணர்ந்துக்க வேண்டும். அது மாதிரி துன்பம் வரும்போது அதை நீங்கள் உள்கொள்ள முடியுமா, அதை மகிழ்ச்சியாக உள்கொள்ள முடியுமா, இவங்க என்ன சொல்கிறாங்க, அதையும் ஒரு அனுபவமாக நீங்கள் வந்து உட்கொள்ளுக்கிடுங்க. ஸோ அப்படி உட்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு விரக்தி வராது. வாழ்க்கையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், துன்பமும் வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் அப்படிங்கிறாங்க. ஸோ அதன் பிறகு இன்னொரு பகுதியில் வந்து முக்கியமாக வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏன் தடை வருது, நம்ம என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு தடை வருது இல்லையா, அது ஏன் வருது, ரெண்டு காரணம். ஒன்று வந்து கோபம், சரிங்களா, அதாவது ஆங்கர். இன்னொன்று வந்து ஹேட்ரட், அதாவது நீங்கள் வெறுக்கிறது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா குணத்துலேயுமே ரெண்டு குணத்தை வந்து மனிதர்கள் வந்து எப்படியாவது தவிர்க்கணும். ஒன்று வந்து கோபப்படுறது, இரண்டாவது அடுத்தவர் மேலே வெறுப்பு காமிக்கிறது. ஸோ இந்த ரெண்டும் இவரே சொல்கிறாரு, கடினம்தான், நீங்கள் வந்து கோபப்படாமல் இருக்கிறது கடினம்தான், சிலர் மேலே வந்து வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது கடினம்தான், அதையும் பழகிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வழியும் காமிக்கிறாங்க. முக்கியமாக மெடிடேஷனை பற்றி இவங்க சொல்கிறாங்க. மெடிடேஷனை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் வைஸாக அதுக்கு அதனுடைய மெத்தட் நீங்கள் இதுக்காக இப்போ உங்களுக்கு கோபத்தை குறைக்கணும்னா அதுக்கு ஒரு மெடிடேஷன், சிலர் மேலே வெறுப்பு வர்றதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் முறையை வந்து கையாள சொல்கிறாங்க. இந்த புஸ்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இவர் வந்து ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசவில்லை. இதில் வந்து புத்த மதத்தில் இருக்கிற நிறைய கோட்பாடுகளை காமிச்சு ப்ராக்டிஸை காமிச்சு இவங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தலை லாமா அப்படிங்கிற ஒரு பெரிய மத போதகர் வந்து எல்லா மதத்தையும் வந்து உள்கொண்டு தான் வந்து அவர் பேசுகிறார். அது எந்த மதமாக இருக்கட்டும், அது ஜெயின மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், இவர் சொல்கிறதே வந்து எல்லா மதத்தினுடைய அடிப்படை என்னென்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷம் எப்படி கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நம்ம பயிற்சி செய்ய வேண்டும். அந்த பயிற்சி என்ன அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் வந்து டாக்டர் ஹாவர்ட் கட்லர் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த புஸ்தகத்தை நீங்கள் வந்து ஒரு தடவை தான் படிக்கணும்னு இல்லை, இந்த புஸ்தகத்தை நீங்கள் வந்து எப்பப்போ டைம் கிடைக்குமோ அப்போ படிக்கலாம். ரொம்ப பிரமாதமான புஸ்தகம், நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த புஸ்தகம் வந்து யூடியூப்பில் இருக்குது, அவசியம் அந்த யூடியூப்பை நீங்கள் வந்து ஆடியோ புக்கை வந்து நீங்கள் கேட்கலாம். இந்த சேனல் உங்களுடைய தொடர்ந்த ஆதரவை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. இந்த ரிவ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் போடுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.